இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் டிக்ளேர் செய்ய பயந்தது ஏன் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் நூத்தி எழுபத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனால இந்தியாவுக்கு நானூத்தி இருபது ரன்கள் டார்கெட்டா பிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் டிக்ளேர் செய்ய பயந்தது ஏன் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளது இதுக்கு மூன்று விதமான காரணங்கள் சொல்லப்படுது அதன்படி சென்னை பிச் மீது இங்கிலாந்து டீமுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படல சென்னை பிச் இன்னமும் பெரிய அளவுல பவுலிங் பிச்சா மாறல இதனால இந்தியன் டீமைறு ரன்களுக்குள்ள சுட்ட முடியும் இங்கிலாந்து டீமுக்கு இல்ல இதனால தான் கடைசி பவுலர் வரைக்கும் இங்கிலாந்து டீம்ல பேட்டிங் பண்ண களத்துக்கு வந்தாங்க ஐம்பது ரன்களாவது எடுக்க வேண்டும் இங்கிலாந்து டீம் நினைச்சது அதே போல இரண்டாவது இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய ரிஷப் பண்டே இங்கிலாந்து டீம் வீரர்கள் எக்ஸ்பெக்டராக கருதுறாங்க அதாவது இவரால் நாளைக்கு போட்டியவே மாத்த முடியும் அதனடியா நூறு முதல் நூத்தி ஐம்பது ரன்கள் வரைக்கும் கூட இவரால எடுக்க முடியும் இதனால இன்னும் அதிகமான ரன்களை ஸ்கோர் போர்டில் வைக்க இங்கிலாந்து டீம் திட்டமிட்டிருக்கு மற்றொரு பக்கம் இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய விராட் கோலி புஜாரா போன்றவர்கள் அதிரடியா விளையாடி இந்தியன் டீம் வின் பண்ண வைக்க கூட வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாகவே இங்கிலாந்து டீம் நெக்லேஸ் செய்யாமல் கடைசி வரைக்கும் விளையாடி இருக்கு இதனால இங்கிலாந்து டீம் இந்தியாவுக்கு எதிராக பயந்து நடங்கி இந்தியன் டீமால எந்த நேரத்துல வேண்டுமானாலும் கம்பேக் கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங்ல மோசமா தடுமாறிய இந்தியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங்ல அசத்தி இருக்கு பேட்டிங்லையும் என்ன மேஜிக் வேண்டுமானாலும் இந்தியன் டீமால நிகழ்த்த முடியும் இதன் காரணமாகவே இங்கிலாந்து டீம் கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்ணியிருக்கு ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீமின் அஸ்வினுடைய பவுலிங்க்கு முன்னால இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாங்க அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆறு விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது